வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை மாலை 4:41 வரை சதுர்த்தி, அதுக்கப்புறமா பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை மாலை 6:39 வரை பஞ்சமி இருக்குது. பஞ்சமி பூஜையை பொறுத்த வரைக்கும் இருள் சேர சேர அன்னையின் உக்ரம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இருள் இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் பஞ்சமி பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இன்னைக்கு அபிஷேகத்தோட நம்ம பூஜையை ஆரம்பிக்கிறோம். அபிஷேகத்துக்கு அப்புறமா அம்பாளுக்கு இந்த துணி தான் வந்து நம்ம சாத்த போகிறோம். 2 அம்பாள் விக்கிரகத்துக்கும் ஒரே மாதிரி துணி கிடைச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அபிஷேகத்திற்கு பால் தயிர்லாம் வந்து இப்போ எடுத்து வச்சிட்ருக்காங்க. அதுக்குள்ளேயும் விளக்கு அலங்காரம் பண்ணியாச்சு. தலவாழை இலையில் அரிசி பரப்பி தேங்காய் விளக்கு போடக்கூடிய முன்னேற்பாடுகள் எல்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. தேங்காய் வந்து உடைச்சாச்சு. சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கலாம். இன்றைக்கி இழுப்பு எண்ணெயில் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் இந்த தேங்காய்க்கு மட்டும் இழுப்பு எண்ணெயில் தான் வந்து விளக்கு போட போகிறேன். இழுப்பெண்ணை ஊற்றியே விளக்கினை ஏற்றினால் களிப்புடன் ஏற்று நம் கவலைகள் நீக்குவாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம தேங்காய் விளக்கு போடக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடலாம். அபிஷேகத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வந்தாச்சு. அபிஷேகத்தை ஆரம்பிச்சிடலாம். ஏழு கன்னி தேவியருள் பஞ்சமியானாய், ஏழுலகம் காத்தருளும் தண்டினியானாய். ஏழு கன்னி தேவியருள் பஞ்சமியானாய், ஏழுலகம் காத்தருளும் தண்டினியானாய். வீழுகின்ற பகைவருக்கு பயமுமாகினாய், வீழுகின்ற பகைவருக்கு பயமுமாகினாய். வேண்டுகின்ற பக்தருக்கு அபயமாகினாய், வாழுகின்ற வாழ்க்கையை தந்தவளானாய். வரம் கொடுத்து அருளிடவே வந்தவளானாய், வாழுகின்ற வாழ்க்கையை தந்தவளானாய். வரம் கொடுத்து அருளிடவே வந்தவளானாய், பாழும் வினை தீர்க்கின்ற பைரவியானாய், பாழும் வினை தீர்க்கின்ற பைரவியானாய். பரமனவன் பக்கத்திலே சாம்பவியானாய், பரமனவன் பக்கத்திலே சாம்பவியானாய். பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா, மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா. பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா, மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா. பால், தயிர், பன்னீர் இந்த 3 வகையான அபிஷேகமும் அம்பாளுக்கு பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அலங்காரம் பண்ணி அம்பாளை வழிபட நம்ம தொடங்கிடலாம். சாமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விளக்குகள் எல்லாத்துலேயுமே வழக்கம் போல் வந்து நம்ம பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கையும் ஏற்றிடலாம். எல்லா விக்கிரகங்களுக்கும் கட்டி வச்சுருந்த மலர்களை வந்து நம்ம போட்டாச்சு. ஒரு ஊரில் கோவிலில் திருவிழா, பிரசங்கம் பண்ணுறதுக்காக ஒரு ஞானியை ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் கலந்துக்கிறதா இருந்தது. அந்த கூட்டத்துக்கு இவர் பங்கேற்கணும் அப்படின்றதுக்காக குதிரைக்காரன் கூப்பிட போயிருக்கான். அவன் கூட்டிகிட்டு வந்த நேரமோ என்னமோ இந்த ஊரில் பயங்கரமான மழை. அந்த மழையின் காரணமாக ஒருத்தர் கூட அங்கே இல்லை. இதை பார்த்த ஞானி, குதிரைக்காரனே, உனக்கு தான் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட குதிரைக்காரன், ஐயா, நான் 30 குதிரையை வந்து மேய்ச்சிட்ருக்கேன். 29 குதிரை எங்கேயாவது போயிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த ஒரு குதிரைக்கு நான் சாப்பாடு போடாமல் இருக்க மாட்டேன். போய் அதுக்கான எல்லா தேவைகளையும் செஞ்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான். இதை கேட்ட அந்த முனிவருக்கு பல்லார்னு ஒரு அடி விட்ட மாதிரி இருந்தது. உடனே அந்த குதிரைக்காரனுக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கம், நரகம், நல்லது, கெட்டது எல்லாத்தையும் பிரசங்கத்து மூலமாக பிரமாதமாக சொல்லிட்டாரு. பிரசங்கத்தை எல்லாம் சொன்னதுக்கப்புறமா குதிரைக்காரங்கிட்ட எப்படிப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அவன் என்ன சொல்கிறான்னா, 29 குதிரையும் வெளியே போயிடுச்சுன்றக்காண்டி எல்லாத்தோட சாப்பாடையும் எடுத்து ஒரே குதிரைக்கு நான் போட மாட்டேங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னானான். குதிரைக்காரனுடைய இந்த பதிலானது ஞானிக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தத்தவே கொடுத்துருச்சு. இப்படி தாங்க வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய சில நபர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை சந்திக்க நேரிட்டால் அவங்களுக்கு தயவு செய்து அட்வைஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய பொன்னான நேரத்தை நல்ல வழியில் செலவு பண்ணுவோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.